இது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களும் பல வருஷமாக காத்திருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுதுங்க. இல்லை இல்லை, நடந்துருச்சுங்க. அது என்னன்னா, நட்டு வில் பி ஜாயினிங் சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர். ஆமாங்க, நம்ம நடராஜன் சிஎஸ்கேவுக்கு வருவது தற்போது உறுதியாயிருக்கு. விஷயம் என்னென்னா, கடந்த 2 மாத காலமாகவே எஸ்ஆர்ஹெச் அணி நிர்வாகத்துக்கும் எஸ்ஆர்ஹெச் அணி ரீடைன் செய்த பிளேயர்களுக்கும் இடையே சில பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. அது தற்போது வரை தொடர்ந்து கொண்டே இருக்குது. என்னதான் எஸ்ஆர்ஹெச் அணி வில்லியம்சன் மற்றும் நிக்கோலஸ் பூரன் போன்ற முக்கியமான வீரர்களை ரிலீஸ் செஞ்சிருந்தாலும், இன்னமும் ஒரு சில வீரர்களை ரிலீஸ் செய்ய போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த வருட ஐபிஎலுக்கான மினி ஏலம் அடுத்த மாதம் தாங்க தொடங்க உள்ளது. ஆக மினி ஏலம் தொடங்குவதற்கு 2 நாட்கள் முன்பு வரையிலும் ஐபிஎல் அணிகள் நினைத்தால் அவர்கள் ரீடைன் செய்து வைத்திருக்கும் பிளேயர்களையும் கூட ரிலீஸ் செய்யலாம். ஆகவே அதனால்தான் தற்போது எஸ்ஆர்ஹெச் அணி இன்னும் சில வீரர்களை ரிலீஸ் செய்வதை பற்றி ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணியின் ஓனரான காவியா மாறன் வந்துட்டு இந்த பணியில் தீவிரமாக இறங்கிவிட்டாராம். இப்போது அப்துல் சமத், எய்டன் மார்க்ரம், ராகுல் திரிபாதி மற்றும் நடராஜன் போன்ற முக்கிய வீரர்களையும் ரிலீஸ் செய்ய முடிவெடுத்துள்ளதாம் எஸ்ஆர்ஹெச் அணி. குறிப்பாக கடந்த சீசனில் நடராஜனின் பந்து வீச்சு ரொம்பவும் மோசமாக இருந்தது. ஆக அதை கருத்தில் கொண்டுதான் நடராஜனையும் ரிலீஸ் செய்ய முடிவெடுத்துள்ளதாம் எஸ்ஆர்ஹெச். மேலும் இந்திய அணிக்கு தேர்வான நடராஜன் ஒரே ஒரு தொடரில் மட்டுமே விளையாடினார். அதற்கு பிறகு காயம் காரணமாக விலகிய அவர் மீண்டும் இந்திய அணிக்குள் கம்பேக் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார். ஆகவே இப்படி இருக்கும் நடராஜனை எஸ்ஆர்ஹெச் அணி இப்போது வெளியே அனுப்ப, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நம்ம நட்டுவோ இதுதாண்டா சான்ஸ்னு சிஎஸ்கே நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு சிஎஸ்கேவில் விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இவரை எதிர்நோக்கி காத்திருந்த சிஎஸ்கே நிர்வாகம், இதுதாண்டா நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, அந்த செல்லத்தை அப்படியே கட்டி தூக்கிட்டு வாங்கடான்னு சிஎஸ்கே அணியும் முடிவெடுத்துள்ளதாம். மேலும் நம்ம நட்டுவும் சிஎஸ்கேவுக்கு வந்தால் தோனியின் வழிநடத்தலும் தோனியின் அனுபவமும் நட்டுவை இன்னமும் சிறப்பாக செயல்பட வைக்கும். ஏன்னா தீபக் சாகரையே முதன்மை பவுலராக்கிய நம்ம தோனி நட்டுவை ஆக்க மாட்டாரா என்ன? அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணிக்காக விளையாடும் போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதிகப்படியான போட்டிகளில் விளையாட முடியும். அப்படி விளையாடினால் தமிழ் மண்ணின் மைந்தனான நம்ம நட்டுவோ அந்த மைதானத்தில்தான் உள்ளூர் போட்டிகளில் பல சாதனைகளை செய்துள்ளார். ஆக தனது ஹோம் கிரவுண்டில் அதிகப்படியான மேட்சுகள் விளையாட வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் வாய்ப்பில் எளிதாக அதிக விக்கெட்டுகளையும் கைப்பற்ற முடியும். அப்படி கைப்பற்றினால் ஐபிஎல் மூலமாக மீண்டும் இந்திய அணிக்குள் செல்ல முடியும் என்பதாலேயே சிஎஸ்கே அணிக்கு வருவதை நடராஜனே முடிவு செய்துள்ளார்.